நான் என்னோட பழைய வீட்டு பக்கம் நடந்து போயிட்டுருந்தேன். அப்போது அங்கே நிறைய விஷயங்கள் மாறி இருந்தது. அப்போ தான் அந்த லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். நம்ம பழைய மாதிரியே எல்லோரும் நம்ம கூட பேசணும், பழைய மாதிரியே நிறைய பேர் நம்ம கூட பழகணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அவங்களுக்கு தெரியாத அந்த இடத்துல நிறையா சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஆஸ் ஹவ் நான் எங்கள் பழைய வீட்டுக்கு போனப்போ எங்கள் வீடே அங்கே இல்லை, ஓட்டு வீடாக இருந்தது. இப்போ அது ஒரு பெரிய கட்டடமாக இருக்குது. அந்த கட்டடத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள் மூணே மூணு பேர் தான் அதில் இருந்தோம். இப்போ அதில் கிட்டத்தட்ட 12 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அப்பாடி அவ்வளோ பேர் இருக்காங்க. வழியில் இருந்த மரத்தை காணும், அங்கிருந்த குட்டி ஸ்கூலை காணும், ஒரு பொட்டி கடை, எதுவுமே இல்லை. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறி இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம பேசுகிற மனுஷங்களும் நம்மளுக்கு எதுக்கால இருக்கிற எல்லாருமே. ஒரு இடத்த நம்ம கடந்து வந்துட்டோம்னா திரும்ப அவங்க நம்மக்கிட்ட அதே மாதிரி பேசணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அவங்களும் நிறையா சேஞ்சஸ் ஒவ்வொருத்தரும் பண்ணி தான் வந்திருப்பாங்க. திரும்ப நீங்கள் கொண்டு போய் அதே பழைய ஓட்டு வீடு தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களால அதை கொண்டு வர முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஏற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்க அதை கடந்து வந்ததும் ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பர்சனாக ஒதுக்கி தள்ளுறதுக்கு முன்னாடி, இல்லை முக்கியமாக ஒதுக்கி தள்ளுறதுங்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் இங்கே என்னென்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட கோபமாக பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பேசுங்க. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், கோபத்தில் பேசவே பேசாதீங்க. அது பெரிய 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 ஒரு மெடிசின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கோபத்தில் நிறைய பேருக்கு உள்ள நிறைய மனஸ்தாபங்கள் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் எப்போங்க சொல்ல முடியும்னு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். நீங்கள் பொறுமையாக ஒரு மனுஷங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி பாருங்களேன், அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. கத்தி தாட்டு பூட் அப்படி இப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் தான் வரும். என்கிட்டயே இவன் எங்கிறானா, சே நான் அவனை எப்படி நினச்சேன், அந்த மாதிரியே தான் அவங்க ஃபீலிங்ஸ் போகுமே ஒழிய, ஏன்டா இப்படி பண்ணுற, நீ பண்ணுறதே சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட, டே இவ்வளோ நாளாக நான் அவனை பார்த்துட்ருக்கேன், ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், உன் லைஃப்பில் இந்த விஷயத்தை நீ மாற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சக்ஸஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எப்போவுமே பாசமாக பேசுகிற ஒரு இதயத்தை தான் இன்னொரு இதயம் தேடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஆண் ஒரு பெண்ணாக தான் இருக்கணும்னு இல்லை, ஒரு பெண் ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம், ஒரு பெண் ஒரு ஆணாக இருக்கலாம். ஜெண்டர் டசன்ட் ஸ்பீக் ஹார்ட் அப்படின்னு வரும்போது, ஜெண்டர் டசன்ட் ரிவீல் எனி திங். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். ஸோ எப்போவுமே கோபத்தில் நீங்கள் யார்கிட்டையாச்சும் பேசும்போது தயவு செஞ்சு கோபம் பேசுறீங்கன்னா தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் த செகண்ட் திங் இஸ், நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் நிறையா முட்கள் காயம் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் வேறு வேறு மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் படுற பாடை விட அவங்க பாடு வேறு விஷயத்தில் இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளை நிறைய விஷயத்தில் புரிஞ்சுக்கிறாங்க அண்ட் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி எந்த விஷயத்தையும் யார் மேலேயும் திணிக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்டே உங்ககிட்ட பிரேக் கேட்டாலும் ப்ளீஸ் அவங்களுக்கு கொடுங்க, திரும்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க, முக்கியமாக வார்த்தையை விட்டு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிற மாதிரி தான். ஒன்ஸ் பேசின வார்த்தை எதுவுமே மாறவே போகிறது கிடையாது. சாரி சொல்கிறதும் வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் தட் இஸ் வேஸ்ட். ஸோ மை கன்க்ளூஷன் இஸ், நீங்கள் கோவத்தில் யார்கிட்டயாச்சும் பேச விரும்புனீங்கன்னா என்னோட சஜஷன், அங்கே ப்ளீஸ் டோன்ட் ஸ்பீக். நீங்கள் அதுக்கு பேசாமல் போயிட்டால் கூட திரும்ப நீங்கள் போய் பேசும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரியாச்சு. பட் கோவத்தில் பேசி வெடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா அங்கே இருக்கிறது குப்பை மட்டும்தான். அந்த குப்பையை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்களாம் குப்பையாக இருக்கணும்னு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது. யாருமே நினச்சிக்க மாட்டோம்ல நம்ம குப்பையாக இருக்கணும்னு. அதே மாதிரி தான் ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க, முக்கியமாக கோவமாக இருக்கும்போது. பை பாய்.